கொரோனா என கூறப்படும் மகுட நுண்ணியும் அதன் பெயர்காரணிகளும் எப்படி வந்தது பெயரிடப்பட்டது உருமாறிய மகுட நுண்ணி பல வகைகளை பன்னாட்டு சபையின் நலவாழ்வுத்துறை துறை விட்டு அதன் தீவிரத்தன்மையினை பட்டியலிட்டுள்ளது எழுநூறுக்கும் மேற்பட்ட மகுட நுண்ணி வகைகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பல விலங்குகளிலும் பறவைகளிலும் இருந்தபோதும் அவை மனிதர்களுக்கு தீங்கு அளிக்கவில்லை நலித்திங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் தடவையாக பறவையிலிருந்து மனிதனுக்கு தொற்றிய நுண்ணிக்கு சால்ஸ் என விஞ்ஞானிகள் பெயரிட்டனர் மிகுந்த மூச்சு திணறலை ஏற்படுத்தும் தொற்று நுண்ணி என்பதன் சுருக்கமே இதுவே சிலை திங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிறைவில் உருமாறி கொரோனா எனும் பெயருடன் உலகை அச்சுறுத்தும் பெருந்தொற்றாக உருவெடுத்துள்ளது இந்நுண்ணி பார்ப்பதற்கு அரசர்கள் தலையில் சூடும் மகுடம் போல் இருப்பதால் லத்தீன் மொழியில் மவுடம் என பொருள்பட பெயர் வைக்கப்பட்டது கடந்த காலத்தில் முன்னைநாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன நுண்ணி என அழைத்தார் தீங்கு விளைவிக்கும் நுண்ணிகளுக்கு ஒரு நாட்டின் அல்லது ஒரு மொழியில் வேறு பொருள்படும்படி பெயர்கள் வைத்து மொழிக்கோ சமயத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது பிற மதிப்பிற்குரிய சொற்கள் தீங்குபடல் ஆகாது எனும் வகையில் பன்னாட்டு சபையின் நலவாழ்வுத்துறை விஞ்ஞான பெயர்களை அறிவித்து வருகின்றது ரேக்க மொழியில் கிரேக்கத்தில் உள்ள அகர வரிசையினை உருமாறிய மவுட நுண்ணிக்கு ஐநா பெயர் சுட்டி வருகின்றது அல்பா பிரித்தானியா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது பெல்டா தென்னாப்பிரிக்கா மே ரெண்டாயிரத்தி இருபது கம்மா பிரேசில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது டெல்டா இந்தியா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது ஒமிக்ரோன் தென்னாப்பிரிக்கா மற்றும் பல் நாடுகளில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லம்பாடா பேரு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது மை கொலம்பியா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது என பெயர் சூட்டப்பட்டுள்ளது சிறிய ஓ கிரேக்க எழுத்து வரிசையின் படி என் பை அல்லது எக்ஸ்ஐ என பெயரிடப்படுவது கிரேக்க எழுத்து வரிசையின் படி ஓமிக்ரோன் என் பை அல்லது எக்ஸ்ஐ என பெயரிடப்பட வேண்டும் இந்த உருமாரியம் அவுடன் உண்ணிக்கு என் பை என பெயரிட்டால் அது அமெரிக்காவின் நியூயோர்க் நகரை அல்லது புதியது எனவும் குறிக்கும் எக்ஸ்ஐ என பெயரிட்டால் அதனை சேர்த்து வாசிக்கும்போது போது சீனாவில் மிகவும் அறியப்பட்ட சி எனும் பெயர் தொனிப்பதாக அமைந்துவிடும் தற்போதைய சீனா அதிபரின் பெயரும் சி ஆகும் ஆகவே இச்சிக்கல்கள் மற்றும் குழப்பங்களை தவிப்பதற்காக கிரேக் எழுத்து வரிசையில் சிறிய ஓ என பெயரிட்டுள்ளார்கள் பெறவுமா இந்த ஒமிக்ரோன் ஐரோப்பாவிலும் சடுதியாக பெறவுமா என முழுமையாக சொல்ல முடியாது முன்னர் டெல்டா வகை நுண்ணி தென்னாப்பிரிக்காவில் விரைந்து பெறவிருந்தது ஐரோப்பாவை பெரிதாக தாக்கவில்லை ஆனால் டெல்டா வகை இந்தியாவில் உருமாறி உலகம் முழுவதும் விரைந்து பெறவிருந்தது ஆகவே அரசுகள் அனைத்தும் முழுமையான முடக்கத்தை தவித்து இறுக்கமான நடவடிக்கை ஊடாக தொற்று பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முனைகின்றன தாக்கம் பொறுத்திருந்தே பார்க்க முடியும்